நாடு முடக்கப்படுகின்றதா வெளியானது அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. புதிய அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள தேரர். இரத்தம் சொட்ட சொட்ட மக்களிடையில் தாக்குதல், எம்மை கொன்றுவிடுங்கள், கொழும்பில் கண்ணீருடன் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. இலங்கையில் 1000 ரூபாயாகும் 1 கிலோகிராம் பருப்பின் விலை, வெளியானது அதிரடி தகவல். அதிக அவதானத்துடன் செயற்படுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். வீட்டு பாவடைக்காக சமையல் எரிவாயு விநியோகம் இல்லை, லிட்ரோ நிறுவனம் விடுத்து விசேட அறிவிப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்று வரும் போராட்டங்களை தடுக்கும் நோக்கில் முகக்கவச பயன்பாடு நீக்கப்படவில்லை. புதிய சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ஜேசுமன தெரிவித்துள்ளார். போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது என்ற வகையில் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், கோவிட் தொற்று பரவுகை அதிகரித்துள்ளதாக கூறி அதனூடாக நாட்டை முடக்கி போராட்டங்களை தடுக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் மருத்துவ தொழில்நுட்ப குழுவினரால் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என பரிந்துரை செய்யப்பட்டது. அவர்களில் சிலர் காலி முகத்துடன் போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். மேலும் சில சுகாதார வழிகாட்டல்கள் தொடர்பிலும் தொழில்நுட்ப நிபுணர் குழுவினர் பரிந்துரைகளை செய்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அமைச்சர்கள் வரும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு விகாரிகளுக்கு வந்துவிட வேண்டாம் என கலாநிதி ஓமல்மே ஷோவித தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசீர்வாதம் பெறுவதற்கு விகாரிகளுக்கு வந்துவிட வேண்டாம், 20வது திருத்தச் சட்டம் நீக்கப்பட வேண்டும், பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாம் படும் துன்பத்திற்கு எம்மை கொன்றுவிடுங்கள் என மண்ணெண்ணைக்காக வரிசையில் காத்திருக்கும் நபரொருவர் கண்ணீருடன் கதறியுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதும் எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் மக்கள் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் கொழும்பு கொட்டாஞ்சேனியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணைக்காக அதிகாலை முதல் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் மக்கள் கண்ணீருடன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்போது நபரொருவர் கருத்து தெரிவிக்கையில், நாம் துன்பப்படும் நிலையை வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நாம் அதிகாலை முதல் வரிசைகளில் நிற்கின்றோம், எம்மை கொன்றுவிடுங்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கும் அனைவரும் திருடர்கள், நீங்கள் இருக்க வேண்டாம், சென்றுவிடுங்கள், நான் அரசாங்கத்திற்கு ஒன்றை சொல்கின்றேன், இதற்கு முடிவொன்றை எடுங்கள், இந்த வரிசைகளில் இரத்தம் சொட்ட சொட்ட தமக்குள் தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றனர் மக்கள் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதத்திற்குள் 1 கிலோகிராம் பருப்பின் விலை 1000 ரூபாயாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதிலும் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்கப்படுகின்றமையால் மக்கள் தற்போது பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் தற்போது நாட்டில் 1 கிலோகிராம் பருப்பு 470 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வாழ் மக்கள் தற்போது மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அன்றாட நடவடிக்கைகளில் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மருத்துவ சிகிச்சை தேவையில்லை என்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியமானது என சுகாதார சபைகள் பிரதிகணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். அதிக தேவையுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து சமையல் எரிவாயு விநியோகம் மேற்கொள்ளப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் ஒன்றின் பேச்சாளர் ஒருவர் கூறுகையில், நேற்றைய தினம் நாட்டாளி வந்தடைந்த கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட 1400 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகிக்கும் செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படவுள்ளன. அதிக தேவையுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து சமையல் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கப்பலிலிருந்து எரிவாயு இறக்கும் பணி நேற்றைய தினம் இரவு நடைபெற்றது. இம்மாதம் கோரப்பட்டுள்ள மேலும் 2 எரிவாயு தாங்கிய கப்பல்கள் இலங்கைக்கு வர உள்ளன. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் எதிர்வரும் 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றின் மூலம் மொத்தமாக 8500 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்டு வரப்படவுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
போராட்டங்களை தடுக்க நாடு முடக்கப்படுகின்றதா வெளியானது அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. புதிய அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள தேரர். இரத்தம் சொட்ட சொட்ட மக்களிடையில் தாக்குதல், எம்மை கொன்றுவிடுங்கள், கொழும்பில் கண்ணீருடன் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. இலங்கையில் 1000 ரூபாயாகும் 1 கிலோகிராம் பருப்பின் விலை வெளியானது அதிரடி தகவல். அதிக அவதானத்துடன் செயற்படுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். வீட்டு பாவடைக்காக சமையல் எரிவாயு விநியோகம் இல்லை, லிட்ரோ நிறுவனம் விடுத்து விசேட அறிவிப்பு.